ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு விதங்களிலே ஜெபித்திருக்கிறார்கள். அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஒரு ஜபம். அப்போஸ்தலர் நடபடிகளில் பேதுருவை பற்றி நாம் பார்த்தால், ஜபிக்காமல் தூங்கின நிலவரத்தையும் பார்க்கலாம், வித்தியாசமான அவருடைய ஜபத்தின் தன்மையும் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் பேதுரு லித்தாவூருக்கு சமீபமான இடத்துல இருந்தார். அப்போ வந்து சொல்கிறாங்க, தபித்தாள்னு ஒரு பெண்ணு செத்து போயிட்டா, தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று 2 மனுஷரை அனுப்பினார். பேதுரு அவர்களோடு கூட போனான். அங்கே போய் அவனுடைய ஜபம் 40 வசனம் வாசிங்க. அப்போ சிலர் 9:40 முதலாவது அவனுடைய ஜபத்தினுடைய தன்மையை பாருங்க. எல்லாரையும் வெளியே போக செய்தான். 2வது முழங்கால் படியிட்டான். 3வது ஜெபமணினான். 4வது பிரேதத்தின் புறமாய் திரும்பினான். 5வது கட்டளை கொடுத்தான். இதுதான் அவனுடைய ஜபத்தினுடைய வித்தியாசமான நடவடிக்கைகள். நாமும் ஜபம் பண்ணுறோம், ஜபம் பண்ணுவோம் அப்படின்னா, தோத்துறான் தோத்துறான் தோத்துறான், ஆண்டவர சரி டைம் ஆயிடுச்சு எழுப்பி போயிடலாம். இதுவும் என்னதான், இதுக்கு பேர் என்னது, ஜபந்தான். கர்த்தாவே நீர் எங்கள் ஜபங்களை கேட்டீர், எங்களோட கூட வந்தீர், இயேசுவி நாமத்தில் கேட்டுக் கொடுக்குறோம் பிதாவே, இதுவும் ஜபந்தான். அதே மாதிரி ஒரு சிலர் பெல் இல்லாமல் பிரேக் இல்லாமல் 1.5 மணி நேரம் ஜபிப்பாங்க. இது திருப்பி 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 பிளேட்டர் ரெக்கார்டையே திருப்பி திருப்பி போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கும் பேர் என்னதுதான், ஜபந்தான். ஆனால் பேதுருனுடைய ஒரு வித்தியாசமான ஜபம், இல்லாவிட்டால் சரியான ஜபம். ஃபஸ்ட்டு அவன் அந்த இடத்துக்கு வந்த உடனே அங்கிருந்து எல்லாரையும் வெளியே போக சொன்னான். இது எதை காண்பிக்கிறார், நாம் ஜபத்தில் ஃபஸ்ட்டு வந்த உடனே நமக்குள்ளே போராடுகிற அவிசுவாசம், அதீரியம், துக்கம், கலக்கம், வேதனை, இதெல்லாம் வெளியே போகணும். அவிசுவாசத்தை வச்சுக்கிட்டே அற்புதம் செய்யும் அற்புதம் செய்யும் அற்புதம் செய்யணும், ஒரு அற்புதம் நினைச்சியாது நடக்காது. அவர்களுடைய அவிசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமல் போயிற்று. அவிசுவாசம் என்பது ஒரு பொல்லாத இருதயம் சொல்லியிருக்கு. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் இராதபடி எச்சரிக்கையா இருங்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, யவீருவின் வீட்டில் போய் அந்த பிள்ளையை எழுப்புறதுக்கு முன்னால, செத்து போன பிள்ளையை எழுப்புறதுக்கு முன்னால எல்லாரையும் வெளியே என்ன செஞ்சாரா, ஒரு சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கு வெளியே துரத்தினார், ஒரு சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கு அவர்களை உள்ளே வர ஒட்டாமல் துரத்தினார். இப்படி செஞ்சுதான் ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல அற்புதங்களை செய்ய அவர் முற்பட்டார். அப்படினால நமக்கு இந்த நாட்களில் முதலாவது இருக்கிற அவிசுவாசியும் இருக்கிற போராட்டம் இதெல்லாம் வெளியே போக வைக்கணும். இதை உள்ள வச்சுக்கிட்டே நம்ம வந்து அழுதுகிட்டு இருந்தா காரியம் ஆகாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது ஜபத்தில் வந்து உட்கார்ந்த உடனே பறக்க பறக்க பார்க்கறத விட்டுட்டு நமக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் வெளியே அனுப்பணும். மார்க்கு 5:40 எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணினார். அதுக்கு பிறகுதான் அங்கே அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம், நாம முதல்ல ஜபத்தில் உட்கார்ந்த உடனே நம்முடைய குறைகள், பலவீனங்கள், புத்தியினங்கள், மதியினங்கள், அறிவினங்கள், கத்திற்கு பிரியமில்லாத காரியம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு போகணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டே நீங்க இப்போ வீட்டில் குப்பைய போட்டுக்கிட்டு நீங்க பெருக்கி 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 சுத்திக்கிட்டே இருந்தா இந்த குப்பையை சுத்திக்கிட்டே பெருக்கிட்டே வரலாம். அது நடந்துகிட்டே நீங்க பாட்டுக்கு இப்படியே உள்ளே இருக்கலாம். லூக்கா 8:51 வேறு ஒருவரையும் உள்ளே வர விட்டாமல், ஒருத்தனும் உள்ள வரக்கூடாது.
அப்படித்தான் பைபிள் சொல்லுது. மத்தேயு 9:25, ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள். முதலாவது வெளியே போக பண்ணினார், அது ஒரு வார்த்தை. அடுத்து உள்ளே வர ஒட்டாமல், அடுத்த வார்த்தை. மூணாவது வெளியே துரத்தினார். அதுக்கு பிறகுதான் இயேசு அற்புதம் செய்ய தொடங்கினார். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ஜபத்தில் நம்ம பயிற்சிவிக்க வேண்டிய முதல் காரியம், நம்மோடு போராடுகிற அவிசுவாசம், அதேரியம், துக்கம், கலக்கம், இது நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, இதை செய்வாரா செய்ய மாட்டாரா, இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த குழப்பமான எண்ணங்கள் சூழ்நிலைகளை நம்ம வெளியே தூக்கணும். அது போகாது, அது நம்ம கூடதான் வந்துகிட்டே இருக்கும். அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிற ஆவி, அதேரியத்தை உண்டு பண்ணுகிற ஆவி, ஜபத்தில் கண்ணு மூட விடாம இருக்கிற ஆவி, முழங்கால் போட முடியாமல் தடுக்கிற ஆவி, ஜபத்தில் சிந்தையை கெடுக்கிற ஆவி, இதெல்லாம் வரும். இது வராதுன்னு நீ சொல்ல முடியாது. இந்த எண்ணங்களை நீங்கள் வர ஒட்டாமல், இல்லாவிட்டால் வெளியே போக பண்ணி, இல்லை வெளியே போகலன்னா வெளியே துரத்தி விட்டு நீங்க ஜபிக்கணும். அப்பதான் அந்த ஜபத்தினுடைய எஃபெக்டை நீங்க பார்க்கலாம். நீங்க எப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாதம், அதிரியங்கள், பாவம், குறைகள், மனசாட்சியில் உள்ள தீமை, இதை நீங்க வெளியே துரத்திட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே எது தொடங்க போகுதுன்னு அர்த்தம், அற்புதம் தொடங்க போகுதுன்னு அர்த்தம், மிராக்களை கத்த தொடங்க போறாரு, இறங்கிட்டாருன்னு அர்த்தம். அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணாலும் நடக்காது. பேதுரு சொல்றா, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர எனக்கு கட்டளையிடும், வா. இப்ப இறங்கிட்டான், ஆனா அவனுக்குள்ள பயங்கரமான அவிசுவாசம், ஆனாலும் இறங்கியாச்சு. இப்ப முங்கிட்டான், முங்கின உடனே கத்துறான், ஐயரே காப்பாற்று. உடனே அவர் சொன்னது என்ன, பயந்துட்டியாப்பா அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு, அற்ப விசுவாசி என்னார், பட்டுன்னு கத்திட்டாரு. அந்த அவருக்கு வந்து கடிந்து கொள்றது வந்து குறையே கிடையாது, எந்த இடத்துலயும் கடிந்து கொள்வார். பேதுருவை வந்து உருவாக்கணும், அதுதான் அவருடைய வேலை. அதனாலதான் எல்லாருமே அப்பாலே போ சாத்தானே சொன்னார், அந்த ஆவியை கடிந்து கொண்டார். இப்ப அவனை பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசி. அதனால முதலாவது பேதினுடைய ஜபம் வந்து டிஃபரண்டான பிரேயர், ரொம்ப எஃபிஷியன்ட், அதாவது ரொம்ப எஃபெக்டிவான பிரேயர் அவர், சரியான பிரேயர் அவர். அதனாலதான் ஃபர்ஸ்ட் அவன் உள்ள போன உடனே பிள்ளை செத்து கிடக்குது, ஒரு பெண் செத்து கிடக்கு, ரைட். முதல்ல சொன்னான், எல்லாம் வெளியே போ, எல்லாம் வெளியே போ, நான் பாத்துக்கிறேன். அதுபோல நம்ம என்ன செய்யணும்னா, ஜபிக்கும் போது அவிசுவாசம் உள்ளவங்களை வச்சுக்கிட்டு ஜபிச்சா பிரயோஜனமே இல்லை. தோல்விகள் உள்ளவர்களை வச்சுக்கிட்டு கொட்டை கொட்டை பார்த்துட்டு இருப்பான், நடக்குதா, அதெல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சு நீங்க ஜபம் எடுக்கக்கூடாது. முதலாவது உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம், பயம், திகில், கேள்வி, சந்தேகம். பைபிள் யாக்கோபு முதலாம் அதிகாரம் என்ன சொல்லுது, தேவனிடத்துல எப்படி கேட்கணும், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற அவரிடத்தில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லாமல். யாக்கோபு 1:6, எவ்வளவேனும் சந்தேகப்படாமல். அதனாலதான் இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற கேஸுக்கு செத்து போயிட்டாங்க, ஐயோ அவங்க இருந்தா எப்படி இருந்திருக்கும், இப்படி அழுதுகிட்டு இருக்கிற கேஸ் எல்லாம் வெளியே போச்சோன்னா. யாரே, பேதுரு, எல்லாரையும் வெளியே போ. ஃபர்ஸ்ட் உங்க பிரேயர்ல நீங்க என்னைக்கு எந்த ஜபத்துக்கு போனாலும், முதலாவது உங்களோடு போராடுகிற, உங்களை கலக்குகிற, உங்களை அதிரியப்படுத்துகிற, உங்களோடு எதிர்க்கிற இந்த ஆவிகள் எல்லாத்தையும் வெளியே போகணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன செஞ்சா, முழங்கால போட்டான். அப்போ சிலர் 9:40 படி எல்லா வல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு. ரெண்டாவது முழங்கால். முழங்கால் வந்து இப்போ வந்து ஒரு 20-25 வருஷம் ஊழியம் செஞ்சு, இல்லாட்டா 25 வருஷம் இந்த விசுவாசத்துல இருந்து, ஒரு 50 வயசு ஆனவங்க, 45 வயசு ஆனவங்க முழங்கால் போடாம உட்கார்ந்தா பரவாயில்ல. இப்போ 8 வயசு, 15 வயசு, 20 வயசு எல்லாம் நல்லா சம்மணம் போட்டு உட்காந்துக்கு, ஒன்னத்தையும் அசைக்க முடியாது. முழங்கால் தான் அஸ்திபாரத்தை என்ன செய்யும், அசைக்கும். முழங்கால் வந்து ஒரு பலி, ஒரு பலிபீடம், பலிபீடத்தில் தான் அக்னி வைக்க முடியும். ரோட்டில் போய் அக்னியை அணிச்சிக்க முடியாது, வைக்க முடியாது.
நீ வந்து முழங்கலை முடக்கணும். இந்த சகோதரிமாரெல்லாம் ரெண்டு கை வைத்ததுக்கு நம்ம வெக்கப்படுவோம் சில நேரத்தில். நீங்கள்லாம் என்ன செய்யணும்னா, வீட்லேயாவது கூட்டத்தில் ஒத்த கை உயர்த்தினாலும் வீட்டில் நீங்கள் ரெண்டு முழங்கலை போட்டுட்டு ரெண்டு கையை என்ன செய்யணும், உயர்த்தணும். உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. ஒன்று, உங்கள் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு, சிதைக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு ஒரு விசுவாசம் போராடுவோம். ரெண்டாவது, உங்களை வறுமை, கஷ்டம், கடன், தருத்தில் தருத்திரம், சாபத்தில் தள்ளுறதுக்கு ஒரு ஆவி போராடும். மூன்றாவது, வியாதி, பலவீனம், சோர்வு, பிசாசு அப்படியே பின்வாங்கிறது, இப்படி ஆவிகள் போராடும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிற பணத்தில் என்ன செய்ய முடியாது, சரிப்படுத்த முடியாது. இதுக்கு ஒரே வழி முழங்கால் தான். நீடித்த பிரச்சனைக்கு பரிகாரம் அப்படின்னா அது என்னது, முழங்கால். முழங்கால் தான். உன்னுடைய முழங்காலில் காய்ப்பு எவ்வளவு ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிசாசு அடி வாங்குவான். நம்முடைய முழங்கால வெக்கப்படுறீங்களா, அதுக்கு ஏசு அழகா சொல்லிட்டார், நீ போய் உன் அறை வீட்டை பூட்டிக்கொள், அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி கூப்பிடு, அவர் வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். வாசிங்க மத்தேயு. ஆறு அஞ்சு. சாரி சாரி, ஆறு ஆறு. போ, வீட்டை அரை வீட்டை பூட்டு, முழங்கால போடு, அவரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரே 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 கூப்பிடு. எத்தனை ரகசிய கிறிஸ்தவங்க பாத்ரூம்ல கிடந்து ஜெபிக்கிறாங்க தெரியுமா, தெரியுமா? எத்தனை ரகசிய கிறிஸ்தவங்க பாத்ரூம்ல உட்காந்து ஜெபிக்கிறாங்க, தண்ணியை திறந்து விட்டுட்டு அந்த சத்தத்துல இவங்க போட்டு ஆவியில் நிறைஞ்சு. ஏன்னா வெளியே என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. நமக்கு அப்படி இல்லையே, ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார். அதனால முதலாவது, உங்களோடு போராடுகிற துஷ்ட ஆவிகள், எண்ணங்கள், சிந்தை எல்லாவற்றையும் வெளியே கொண்டு போங்க. கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எந்த எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்துங்க. வெளியே துரத்து அந்த ஆவிகள் எண்ணங்கள் எல்லாம் துரத்திட்டு முழங்காலை போடு, சரியா போடு. ஒரு டைம் வச்சுக்கணும், அதாவது இந்த ஏழு மணிக்கிறது, ஒரு ரெண்டு நிமிஷத்தில் புஸ்குன்னு உட்காந்துக்கிறது அப்படிலாம் இல்லை. ஒரு பத்து நிமிஷம் ஒரே காரியத்துக்காக, ஒரே காரியத்துக்காக. எத்தனை நிமிஷம், பத்து நிமிஷம். உன் பிள்ளைக்கு அஞ்சு நிமிஷம், அதுக்கப்புறம் நீ உட்காந்து பைபிள் படிக்கிறதோ பாட்டு படிக்கிறதோ ஜெபம் பண்ணுறதோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதோ. திரும்ப ஒரு பாயிண்ட் ஊழியம் அப்படின்னா அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முழங்கால். இப்படியே தான் நம்ம என்ன செய்யணும், விட்டு 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 அவனுடைய தலையை என்ன இந்த சம்மட்டி மாதிரி என்ன செய்யணும், வச்சு அடிக்கணும். தமிழில் சொல்லுவான், அடி மேலே அடி அடித்தா அம்மி என்ன செய்யும், தானா நகரும். அதனால் நம்முடைய ப்ரேயர் வந்து தெளிவில்லைன்னு சொன்னால் சும்மா இந்த ஆகாயத்தில் சிலம் படிச்சுட்டு போனா, எதிர நின்று ஒருத்தன் அடித்தா நீ பதிலுக்கு அடித்தா சிலம்பு என்னது கரெக்டு, சும்மா தானாவே சுற்றிக்கிட்டு பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு போனா என்ன அர்த்தம், சும்மா உட்காந்து ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை. பேதுருவின் ஜபம், அவனுடைய ஜபம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது. அவனுடைய ஜபத்தினுடைய மெயின் தீமே அவிசுவாசம் அதேரியங்கள் எல்லாம் வெளியே போக சொல்லி முழங்கால் படிட்டான். மூணாவது அவனுடைய பிரேயனுடைய தன்மை, ஜபம் பண்ணினான், சரியான ஒரு ஜபம். அவனுடைய லைஃப்ல வந்து பிரேயர் தான் ரொம்ப முக்கியம். முழங்கால் போடாம ஜபிக்கிற ஜபம் ஜபம் அல்ல, சும்மா நம்ம உட்காந்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். வயதானவங்கள சொல்லலை, பலவீனமானவங்கள சொல்லலை, வியாதியஸ்தரையும் சொல்லலை, மற்றவங்க எல்லாம் முழங்கால நிற்கும். முழங்கால் அப்படி நிற்கும் போது பாஸ்டர் டிவியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, முகம் குப்புற விழுந்து பழைய ஏற்பாடு பரிசுத்தம் மாதிரி ஜெபிப்பாராம். எப்படி, முகம் தரையில் பட குனிஞ்சி அப்படியே விழுந்து கிடப்பாராம், ஆண்டவரே ஆண்டவரே. அதனால தான் அவங்கெல்லாம் எங்கே வந்தாங்க, உச்சிக்கு ஏறினாங்க. நாம் இந்த நாட்களில் முழங்கால் படியணும். முதலாம் ராஜாக்களில் மழையை கொண்டு வர்றதுக்காக எலிசா எலியா ஜோம் பண்ணுறான். ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி ரெண்டு.
எப்படி பார்த்தீங்களா, எப்படி ஜெபிச்சிருக்கான், எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறினான், தரையிலே பணிந்தான், தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்தான். அப்படி ஒரு ஜபம். அந்த ஜபம் வந்து 3.5 வருஷம் அடைக்கப்பட்டிருந்த வானத்தை நெஞ்சிச்சு திறந்துருச்சு. அந்த அளவு அவனுக்கு அந்த பிரேயர் இருந்துச்சு. முழங்கால் போடுங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரே காரியத்துக்காக போடு, வேற எதையுமே சிந்தையில வேண்டாம். நம்ம அப்படி இல்லை, கொஞ்ச நேரம் ஜெபிப்பான், ஏய் தள்ளி உட்கார்றா, சோத்ராம் சோத்ராம் சோத்ராம், அங்க பாரு அவன் நின்றுகிட்டே இருக்கான், சோத்ராம் சோத்ராம், இப்படி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் அவன் நின்றுகிட்டே இருக்கான், அவன் உட்காந்துகிட்டே இருக்கான், ஒன்றும் காரியமே என்ன செய்யலை, ஆகலை. அதுக்கு தான் முதல்ல ஜபத்தில் எல்லா அந்நிய வல்லமைகளையும் துரத்திட்டு முழங்கால் போட்டு ஜபம் பண்ணும். ஜபம்னா, நான் ஜபத்தை பற்றி உங்களுக்கு 2-3 வார்த்தை சொல்கிறேன். ஒரு ஜபம்னு சொன்னால் அதில் ஒரு வசனம் சொல்லி ஜபிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 நிமிஷம் நீ ஜபிச்சாலும், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணுவோம் அப்படின்னா உடனே நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளைகள் ஒளிவு மர, ஏதாவது ஒரு வசனம் அந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட, ஒளிவு மர கன்றுகளைப் போல அவங்கள மாற்றும், உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லியிருக்கேன். இப்படி நம்ம ஒரு வசனம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரேயரில், ஒரு காரியம்னா வசனம் இருக்கணும். இப்போ நீங்கள் கோர்ட்டில் போய் வாதாடினீங்கன்னா, சார் அவன் அடிச்சிட்டான் சார், இவன் கொத்திட்டான் சார், இப்படி நடந்துச்சு சார்லாம் வக்கீல் வாதாட மாட்டான், பாயிண்ட் சொல்லுவான். ஆனால் அதே நேரத்தில் அவன் எதை தான் யூஸ் பண்ணுவான் சொல்லுங்க, லா பாயிண்ட்டை தான் யூஸ் பண்ணுவான். இந்த சட்டத்தின் படி அவனுக்கு என்ன செய்யணும், இதை செய்யணும், இந்த நியாயம் வழங்கணும், இப்படி இந்த சட்டத்தின்படி கொடுக்கலாம்னு நினைஞ்சிருக்கே சொல்லியிருக்கு. அதே தான் நமக்கு லா பாயிண்டே பைபிள் தான், வசனம் தான். கத்தாவே மோசை ஜெபிக்கிறான் பார்த்தீங்களா, இப்படி சொன்னீரே, இப்படி சொன்னீரே, இந்த ஜனத்தை நான் கொண்டு வந்து கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னீரே, திரும்பியே இப்படி பண்ணிட்டீங்க, சொன்னீரே சொன்னீரேனே பிடிச்சி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான், ப்ராமிஸ் பண்ணிட்டீங்கல்ல. அதே போல நீங்க ஃபர்ஸ்ட் வசனம் வச்சு ஜெபிக்கணும். 2வது, யூதா 20வது வசனத்தின்படி எந்த ஒரு காரியமானாலும் அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணணும். 1 செகண்டாவது ஆவியானவர் அதில் முத்திரை அடிக்கணும். 20வது வாசிங்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபமன், அதாவது 1வது வசனம் அது எதை காண்பிக்கிறது, பிலிப்பியர் 2வது அதிகாரம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், 2:14 ஜபிக்கும் போது என்ன செய்யணும், எதை பிடிச்சுக்கணும், ஜீவ வசனத்தை பிடிச்சிட்டு ஜபிக்கணும். இப்படி சொன்னீங்களே சுவாமி, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் நறுவேன் சொன்னீரே, வற்றாத நீரூற்று போல இருப்பேன்னு சொன்னீரே, அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பேன்னு சொன்னீரே, வெங்கல கதவுகளை உடைப்பேன்னு சொன்னீங்களே, இது பூட்டிருக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கே, ஊழியத்தில் திறந்த வாசல் தருவேன்னு சொன்னீங்களே, அனுகூலமான வாசல் திறக்கும்னு பைபிள் சொல்லியிருக்கே, இப்படி பாயிண்ட் சொல்லும் போது தான் ஆமா 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 கரெக்டா போய்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வசனத்தை வச்சு ஜெபிக்கிறது, அந்த 2 நிமிஷம் தான், இல்ல 1 நிமிஷம் தான் உனக்கு டைம் கிடைச்சிருக்கும், அதுல ஒரு வசனம். அடுத்து என்னது, அபிஷேகம், முழங்கால நின்று ஒரு வசனம் ஒரு அபிஷேகம், ஆமென் போடு, சக்சஸ் ஆயிடும். இதுதான் ஜபம். முதலாவது எல்லாரையும் வெளியே போக சொன்னான், வெளியே போக சொன்ன ஆள்லாம் சாதாரண ஆள் கிடையாது, வெளியே போக சொன்ன ஆளுலாம் என் வெளியே போக சொன்னானே அதெல்லாம் யாரு, சாதாரண ஆள் கிடையாது, எல்லாம் பரிசுத்தவான்கள். இப்ப யோபா பட்டணத்துக்கு வராங்க, அவங்கெல்லாம் யாரு, அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, 41வது வசனம் வாசிங்க, 9:41 அப்போஸ்தலர் 9:41 பரிசுத்தவான்களை அழைத்து அவர்கள் கையிலே அவளை முன் நிறுத்தினான். பரிசுத்தவான்கள் விதவைகள். அப்போ இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றேன்னா, வெளியே போனதுல பாதி பேர் யாரு சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு ஒன்றும் புரியல, நான் வந்து நானே பேசி நானே நாடகம் நடிச்ச மாதிரி போயிடக்கூடாது. நீங்க ஒரு ஆவியானவர் நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கிறாருன்னா அதை கேட்ச் பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நானா பேசுறது கிடையாது, பேசவும் கூடாது, பேச
பேசுவதும் தவறு, ஆண்டவர் தான் பேசுறார். அந்த வசனம் சொல்லுது பரிசுத்தவான்கள், அவங்க பரிசுத்தவான்கள் தான், ஆனா செத்துட்டாளே போச்சே போச்சேன்னு இந்த அவிசுவாசத்துல அப்படியே துக்கத்துல கிடக்குறான். இவனை வச்சு என்ன செய்ய முடியாது, அவன் செயின்ட், ஆனா அவனுக்குள்ள இருக்க அவிசுவாசத்தை வச்சு இவளை எழுப்ப முடியாது. அவனெல்லாம் வெளியே போக சொல்லணும். ஜபத்துல 10 பேர் உட்காந்து ஜபிக்கிறது, எல்லாம் ஊழியக்காரங்களா உட்காந்து ஜபிக்கலாம், ஆனா அதுல 3 அவிசுவாசமான ஊழியக்காரங்க உட்காந்து இருந்தா அந்த ஜபம் என்ன செய்யாது கேட்காது. அந்த ஆவியில ஒரு மனம் இல்லாதாலெல்லாம் மெல்ல கலத்தி விடணும், ஏமா நீ வெளியே போ, எந்திரிச்சிரு போ, நாங்கள் ஜபிக்க போறோம். அந்த ஒரே மனசு உள்ளவங்க ஜபிச்சா அற்புதம் வரும். ஒன்று, வெளியே போக சொன்னான். ரெண்டாவது, முழங்கால் படியிட்டான். மூன்றாவது, வசனத்தை பிடித்துக்கொண்டு. மரித்தோரை எழுப்பும் சக்தி எங்கே? மரித்தோரை எழுப்புவார்கள் மத்தியில் சொன்னீங்களே, எங்களை அழைச்ச போது சொன்னீங்களே, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்னு சொன்னீரே, மத்தேயு 10:8 பிடிச்சான் வசனத்தை. 6:8 மரித்தோரை எழுப்புங்கள்னு எங்களுக்கு நீங்க அழைச்ச போது சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த மரித்தோரை இப்பொழுது என்ன செய்யும், எழுப்போம். நீர் சொன்னீங்கல்ல, அதை என்ன செய்யுங்க, இப்போ நிறைவேற்றுங்க. சரியான ஒரு அபிஷேகத்தோடு ஜெபித்த போது அடுத்து அந்த பிள்ளை எழும்ப ஆரம்பித்தார். 4வது, அவன் யார் பக்கமா திரும்பினா, பிரேதத்தின் புறமாய் திரும்பினான். இது எதை காண்பிக்கிறது, பிரச்சனையை நோக்கி உன் கண்ணை திருப்பணும். பெரிய பர்வதம், அதை அப்படி பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ என்ன செய்வாய், சமபூமியை அப்படி பார்த்துட்டே இருக்கான். அப்படியே தரையோடையாச்சு, செங்கடலை பாரு. ஆனா உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் வல்லமை கிரியை செய்யும் போது செங்கடல் என்ன செய்யும், ரெண்டா பிளக்கும். பிரேதத்தின் முகமாய் அவன் திரும்பினான். பிரச்சனைக்கு நேரம் அவன் மைண்ட் போயிட்டே இருக்கணும். எரிகோவை உடைக்கணும் ஆண்டவரே, உடைச்சு நொறுக்கும் ஆண்டவரே. எரிகோ கோட்டையை பார்த்துட்டு இது உடைச்சிருவீங்க சுவாமி, உடைக்கணும் ஆண்டவரே. நீங்க அந்த பிரச்சனைக்கு நேரம் மோதணும். இப்ப ஒரு வல்லமை இருக்குன்னா நீங்க போய் இந்த தூணுக்கு மோதாம இந்த தூணுக்கு சைட்ல மோதி என்ன இல்ல, அவன் டைரக்டா அந்த பிரேதத்தை பார்த்தான், அந்த செத்து கிடக்கிற பெண்ணை பார்த்தான், அப்பதான் வேகம் கூடும். விக்கில்ஸ்வர்த்துன்னு, ஸ்மித் விக்கில்ஸ்வர்த்துன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாச டிவி அடிக்கடி அவரை பற்றி பேசுவார். அந்த காலத்தில் அவர் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட ஒரு ஆள், அவருக்கு மனைவியெல்லாம் இருந்துச்சு. அவர் ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிருந்தாராம். ஊழியத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃப் செத்து போயிட்டாங்க. வந்தாராம், செத்து போயிட்டாளா, இங்கே ஒரே கூட்டம் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க, செத்துட்டாளா, எப்படி செத்தாவா, அது எப்படி சாக முடியும், ஆஹா நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன்ட்ட அவர் என்ன செய்யலை, என்னை ஊழிட்டு போய் சொல்லிட்டு இவ்வளவு சாவடிச்சா அப்ப என்ன அர்த்தம், கத்துனாராம் ஒரே சவுண்ட், எழுந்துருன்னு தட்டான. அந்த சிஸ்டர் கண்ணை திறந்து எந்திரிச்சு உட்கார்ந்துருச்சான். எப்படி மரணத்தின் ஆவிய, அந்த பிரேதத்தை பார்த்து அந்த ஆவியை கடிஞ்ச உடனே அந்த ஆவி ஓடி போச்சு. படிச்சிருக்கீங்களா புக்கில், நம்ம இந்த புக்கெல்லாம் படிக்க மேடம்ல, எங்கேயாவது ஒரு நியூஸ் பேப்பர் கிடைச்சா அதை தூக்கிட்டு வந்து உட்காந்து அப்படியே இந்த ரோட்டில் பீடி பிடிப்பாங்க, கீழே கிடக்கிற கட்டப்பிடி எடுத்து குடிச்சிட்டு இருப்பான். அதே மாதிரி நம்மளுக்கு கீழே கிடக்கிற புக்கு பேப்பர் இதெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருப்பான். பைபிளை படி, நல்ல புக்ஸை படிங்க, ஸ்பிரிச்சுவல் வளரும். அவன் சொல்லான், நான் என்ன ஊழியத்துக்கு அனுப்பிட்டு என் மனைவி சாப்பிடுச்சா, அதை விட என்ன இங்கே உட்கார வச்சிருக்கலாம்ல, அதே ஏன் திருப்பி நான் அங்கே நான் உம்முடைய வேலை செஞ்சுட்டு வரேன், இங்கே எப்படி சாவலாம், எழும்ப எழும்புண்ணா, எழும்பிட்டா எழுப்போமா, அப்படி ஆள் இருக்கா நம்மகிட்ட, நம்மகிட்ட இருக்கிற ஆளுங்கள்லாம் இறந்துட்டாங்களா, ஓஹோ அடக்கம், எத்தனை மணி, இப்படிதான் நம்ம ஃபாஸ்டா கதையை முடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றோம். அற்புதம் நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறதில்ல, எதிர்பார்க்கல. அவன் பிரேதத்தின் முகமாய் திரும்பினான். அவன் மைண்ட் ஃபுல்லா அந்த மரணத்தின் ஆவியை எதிர்க்க ஆரம்பிச்சது. அந்த பிள்ளைய மரணம் பிடிச்சிருந்துச்சு. அந்த இருளின் அதிகாரத்தை அவன் நோக்கினான். அவங்களுடைய பார்வை உங்களுக்கு விரோதமான சக்திகள் மேல எழுமணும். கண்ணகி அப்படி திரும்பி பார்த்தாலாம் என்ன செஞ்சுதா சொல்லுங்க, கண்ணகி மதுரையை நோக்கி பார்த்தாள், என்ன நடந்துச்சே,
போய் தீப்பிட்டி வச்சு கொளுத்தினாள். ஒவ்வொரு வீடாய் கொளுத்தினால் மதுரை முழுவதும் ஒரு 100 வீடை கொளுத்தி விட்டு அவள் போய்விட்டால் எல்லாம் எரிந்தது. அப்படியா இருக்கே, மதுரையை திரும்பி பார்த்தாளா, அவ பார்வையிலே நெஞ்சிருச்சான், எரிஞ்சிருச்சான். அதே மாதிரி நீ திரும்பி பார்க்கிற பார்வையிலேயே அந்த பிரேதங்கிற வார்த்தை போய் ஜீவன்கிற வார்த்தை என்ன செய்யணும், உள்ள வரணும். அந்த ஜீவன், அதாவது அந்த போராட்டத்தை நீங்க எதிர்த்து பாருங்க, எரியோவை பாரு, உற்று நோக்கு. பேதுருவும் யோவானும் அந்த ஆலயத்தின் வாசல்ல அந்த பிச்சைக்காரன்ட்ட பேசுறாங்க. அவன் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி கையை நிட்டான். அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க, நீ எங்களை நோக்கிப்பார், எங்களை நோக்கிப்பார். அவன் உடனே உற்று பார்த்து ஏதாவது கிடைக்குமான்னு தான் பார்த்தான். அவங்க சொல்றான், என்ன நோக்கிப்பார், உள்ளம இறங்குது பாருன்னு சொன்னான். அதுபோல நீ பிரச்சனை போராட்டம் நெருக்கமான சூழ்நிலைகளை கலக்கமான நேரங்களை நீங்க அங்கதான் நோக்கி பார்க்கணும். அவிசுவாசத்தை உடைக்கணும், எழும்பு இயேசுவின் நாமத்தில் சொல்லணும். அப்படி நீங்க பார்க்கும்போது பிரேதத்தின் முகமாய் அவன் என்ன செய்தான், திரும்பினான். திரும்பின உடனேயே அந்த பிள்ளைய மரணம் ஆவி விலகிடுச்சு, அந்த ஆவி பயந்துருச்சு. நம்ம அதை பார்க்கிறோமா, பிள்ளை கஷ்டப்படுறத பார்க்கவே மாட்டோம்னு ஆகாரம் மாதிரி கண்ணை மூடிட்டு எங்கிட்ட போய் உட்காந்து அழுவோம். ஆகாரம் அப்படித்தானே அழுதா, நான் பிள்ளை சாகிறதை பார்க்கவே மாட்டேன் என்று என்ன அம்புபாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து அழுதாள். அதெல்லாம் இல்லை, அது எப்படி சாகும் எழும்ப இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன இல்லை, சக்தி இல்லை. தோல்வியை பார்க்கறதுக்கு நம்ம வெக்கப்படுறோம், தோல்வியில் ஒரு ஜெயம் உண்டு, அதை நோக்கி பார்க்கணும். அடுத்து பிரேதத்தின் முகமாய் தோல்வியை எதிர்த்து நிற்கணும். நாலாவது, ஐந்தாவது, தபித்தாலே எழுந்திரு என்றார். உனக்குள்ள இருந்து விசுவாசமான கட்டளைகள் புறப்படணும், இயேசுவின் நாமத்தில் எழுப்பணும். நமக்குள்ள இருந்து அந்த கட்டளை வரணும். கட்டளை கொடுக்காம சும்மா உட்காந்துட்டு ஆண்டவரே 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 ஆண்டவரே, நீங்க உரிமை பாராட்டணும். ஜபத்தில் விடுதலையை உரிமை பாராட்டணும். ஏசாயா, நீ கட்டளை கொடுன்னு தான் பைபிள் சொல்லுது. உன்னுடைய பிள்ளைகளை குறித்தும் 45:11 எனக்கு கட்டளையிடுங்கள். ஆண்டவரே, இந்த தபித்தாளுக்கு எத்தனை வயசான சுவாமி, சரி சுவாமி நான் வெளியே போய் சொல்லிடுறேன் எல்லாத்தையும், அவ டைம் ஆயிடுச்சு செத்து போயிட்டா, அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க சொல்லுங்க. அப்படியா சொன்னா, அவன் கட்டளையிட்டான், தபித்தாளே என்ன செய், எழுந்துரு. அதான் முக்கியம். நமக்கு சூழ்நிலைகள் மத்தியில விசுவாசத்தின் வல்லமை வார்த்தை வேணும். எல்லாரும் என்னாலும் ஜபிக்கட்டும், நாம நம்முடைய பிரேயரை ஸ்ட்ராங்கா நிக்கணும், கட்டளையிடணும். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடு. ஆண்டவரே, அவனை சந்தியும் ரட்சியும், அவனை ஜெயிக்க வையும், அவனை சீர்படுத்தும், கட்டளையிடு. கட்டளை கொடுத்து ஜெபிக்கணும். அவன் சொல்றான், தபித்தாலே எழுந்துரு என்றான். உடனே அந்த பெண் என்ன செய்தாள், எழுந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அதான் முக்கியம். அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். நமக்குள்ள இருந்து கட்டளைகள் புறப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. கமாண்ட் பண்ணுங்க, சூரியனே நில், சந்திரனே நில், நில்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இடம் சொன்னா, நீ கிபியோன் மேலும் நீ ஆயலோன் மேலும் என்ன செய்ய, அதே நான் இப்ப பாக்குறேன், நீ ஆயலோனுக்கு நேரம் நிக்கிற நில், அங்கேயே நில், இதே பொசிஷன்ல நில்லுனா நடந்துச்சா, நடந்துச்சா நடக்கலையா? அங்க பைபிள்ல சொல்லியிருக்கு, இதை போல் மனுஷனுடைய வார்த்தையை கேட்ட காலம் ஒரு காலத்திலும் இல்லவே இல்லை. யோசுவா வாசிங்க, யோசுவா 10. பதினாலு,
எப்படி இருக்கும் பாத்தீங்களா? கத்திர மனுஷனுடைய வார்த்தையை கேட்ட நாட்கள். நீங்க கட்டளையிடுங்க, பேதுரு கட்டளையிட்டானே, எழுந்துரு, அவ்வளவுதான். அது கேன்சரோ, அது என்ன வேற என்ன தோல் வியாதியோ, எலும்பு வியாதியோ, பிசாசோ, செய்வினையோ, மரணமோ, என்னவோ அவரு அதெல்லாம் அவன் பேசல. கேன்சரே விலகும் முடியாது கட்ட அப்படிலாம் சொல்ல, தபித்தாலே எழுந்துரு, அவ்வளவுதான். அதோட அந்த மரணம் வியாதி எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த பெண் ஆக்சுவலா மரண வியாதிப்பட்டு தான் மரிச்சா, அப்படித்தானே இருக்கு, அப்படித்தானா? 37 சொல்லியிருக்கு, அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு தான் மரிச்சா. அது என்ன வியாதி எல்லாம் பிரச்சனை இல்லை, அது மரணத்தை கொண்டு போயிச்சு. மரணத்தை அடிச்ச உடனே எல்லாமே க்ளோஸ். ஜெபம் பண்ணுமா? இப்படி ஒரு ஜெபம் நமக்கு வேணும். சும்மா உட்காந்து அல்லேலுயா 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 அல்லேலுயா, ரைட், ஜெபம் முடிஞ்சது, வீட்டுக்கு போவோம், அங்கேயும் போய் அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா, அதே பிரச்சனை, அதே போராட்டம், அதே துக்கம், அதே வியாதி, அதே பிசாசி, அதே செய்வனை அப்படியே நிக்குது. ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த 5 வச்சா ஜபிக்கலாமா? முதலாவது எல்லாத்தையும் வெளியே போசுவை, உன்னோடு போராடுகிற எல்லா எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் கிளியர் பண்ணு, முழங்கால போடு, வசனத்தை பிடிச்சு, அபிஷேகத்தில் இருந்து ஜோமன், அடுத்து பிரேதத்தின் முகமாய் திரும்பு, உன் பிரச்சனையை நோக்கி பாரு, இயேசுவின் நாமத்தினால விசாசை என் குடும்பத்தை போட்டு அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கிற வெளியே போன், அந்த ஆவியை பார்த்து எதிர்த்து நில்லு, பிசாசுக்கு எதிர்த்து, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அடுத்து கட்டளை கொடு, கத்தாவே இப்படி நீர் செய்யணும், செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பிளந்தவர், எரிகோவை உடைத்தவர், ஜனங்களை வழி அதிசயமா நடத்தினவர், போஷித்தவர், பராமரித்தவர், ஆசீர்வதித்தவர், அற்புதங்களை செய்தவர், செய்யும் கட்டளை கொடுங்க, நீ கட்டளையிடு, ஆண்டவர் சொல்ற, நீ கமெண்ட் பண்ண, நான் செய்யறேன்னு சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவியினால கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும், ஊழியர்களையும், சபையையும் கத்தர் நிறைக்க முடியாது. கொஞ்ச நேரம் போராடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல நல்ல ஜெபம் பண்ணும். உங்களுக்கு 5 10 நிமிஷமா தாரேன், போராடுங்க. அமேன் அமேன். மீன் குஞ்சுக்கு நீந்திரதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமென். ஒரு பெந்தேகோஸ்தே விசுவாசிக்கு ஜெபிக்க முடியாக சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்ல, தானாவே அது ஜீவனாய் வரும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால எல்லா அவிசுவாசங்களும் விலகி போகட்டும், அசுத்த எண்ணங்கள் எல்லாம் விலகி போகட்டும், மாம்சீக எண்ணங்கள் எல்லாம் விலகி போகட்டும், வீணான எண்ணங்கள் எல்லாம் விலகி போகட்டும், எண்ணம் சிந்தை எல்லாம் கெட்டு போன எல்லா காரியங்களும் தேவ சித்தம் இல்லாத எல்லாம் வெளியே போகட்டும். இயேசுவின் நாமம்